Praise the Lord. ஆண்டவர் சுமார் இயேசு நாமத்தினால சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:35 உங்களுக்காக வாசிக்கிறேன். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது நல்ல மனுஷன் பொல்லாத மனுஷன் என்று சொல்லி ரெண்டு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் நல்ல மனுஷனாக இருக்கிறோமா இல்லை பொல்லாத மனுஷனாக இருக்கிறோமா? நல்ல மனுஷன் எப்படிப்பட்டவன் பார்க்கலாம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு நல்லவைகள் எடுத்து காட்டப்படுகிறதா? உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மூலமாய் நல்லவைகள் எடுத்து காட்டப்படுகிறதா? உங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் உங்கள் மூலமாய் நல்லவைகளை எடுத்து காட்டப்படுகிறதா இல்லை உங்கள் மூலமாய் கெட்டவைகள் எடுத்து காட்டப்படுகிறதா? அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நல்ல மனுஷன் இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து காட்டுகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் இருக்கிறோம், ஆனா சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டமான வாழ்க்கையை வாழ்கிறோமா? இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. ரெண்டாவது, பொல்லாத மனுஷனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். எனக்கு அருமையானவரை, இன்றைக்கு நாம் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு பொல்லாத பொக்கிஷங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கபடான காரியங்கள், கோபம் இல்லையா, விபச்சாரம், வேசித்தனம், களவு, திருட்டு இல்லையா, களியாட்டு, இப்படிப்பட்ட பொல்லாத பொக்கிஷங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும். அது பொல்லாததாய் வெளிவரும். ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனை களைத்து கொண்டு, அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனை உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு, நம்முடைய இருதயத்தில் நல்ல மனுஷனாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நல்ல மனுஷனாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நான் இன்னைக்கு நல்லது என்ன பண்ணேன், இன்னைக்கு பொல்லாதா இது என்னெல்லாம் செஞ்சேன், கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் தூங்குங்களேன். எத்தனை நல்லது, எத்தனை கெட்டது, எத்தனை நல்ல முகத்தை காட்டினேன், எத்தனை கெட்ட முகத்தை காட்டினேன், எத்தனை நல்ல பேச்சு பேசினேன், எத்தனை கெட்ட பேச்சு பேசினேன், எத்தனை நல்ல நடவடிக்கை நடந்தேன், எத்தனை கெட்ட நடவடிக்கை நடந்தேன், கொஞ்சம் யோசிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது தூங்கி பாருங்களேன். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் வேணும். நீங்கள் நல்ல மனுஷர்களாக இருக்கணும். நல்ல மனுஷர்கள் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார்கள். நீங்கள் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறவர்களாக இருக்கணும் என்பது ஒருபோதும் மறந்துடாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a nice day. Bye.